நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் இணையற்ற வானியல் வல்லுநர். நல்ல வளம் மிகுந்த குடும்பத்தில் போலந்து நாட்டில் பிறந்திருந்தார் அவர். அப்பா அம்மாவின் மறைவுக்கு பின் மாமாவின் கவனிப்பில் வளர்ந்த மனிதர் ஃபாதிரியாரானார். செல்வ வளத்துக்கு குறைவில்லாமல் வாழ்க்கை நகர்ந்தது. ஃபாதிரியாரான இவர் கிறிஸ்துவ சட்டங்களை கற்றுத்தர கல்லூரிக்கு போனார். அங்கு நொவெரா எனும் வானியல் பேராசிரியரை கல்லூரி வாழ்க்கையின் போது சந்தித்தார். அவர் தாளமீன் கருத்துக்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பார்க்க வேண்டும் என்றார். அது என்ன தாளமீன் கருத்து? கிரேக்கத்தின் தத்துவம், அறிவு ஆகியன உலகை கட்டி போட்டிருந்தன. அவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்றே யாவரும் எண்ணினார்கள். அரிஸ்டாட்டல் வானியலுக்கு சில விஷயங்களை வகுத்து தந்துவிட்டு போனார். பூமிதான் இந்த மண்டலத்தின் மையப்புள்ளி. நம் பூமி நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகியவற்றால் உருவாகி உள்ளது. அதை சுற்றி பிற கிரகங்கள் சுழல்கின்றன என சொன்னார் அவர். அவை பூமியை சுற்றி கச்சிதமான வட்ட பாதைகளில் சுழல்வதாக மனிதர் சொல்லிவிட்டு போனார். தாளமி வந்தார். கிரகங்கள் பூமியை கச்சிதமான வட்டப்பாதையில் சுற்றி வந்து கொண்டிருப்பது உண்மையானால் ஏன் கிரகங்கள் ஒரே மாதிரியான சுற்றுப்பாதையில் பயணிப்பதில்லை என்கிற கேள்விக்கு அவர் பதில் தந்தார். குறிப்பிட்ட ஒரு சுற்றுப்பாதை மட்டும் வட்டமாக இருக்கும். அதை சுற்றி வருகிற பொழுது மட்டும் கோள்கள் நமக்கு பூமியை சுற்றுவதை உணர முடியும். வேறு சில சமயங்களில் பிற பாதையில் பயணிப்பதால் ஒழுங்கற்றதாக அதன் இயக்கம் தோன்றுகிறது என்றார். ஈக்வண்ட் என்கிற புள்ளியை உருவாக்கி அப்புள்ளியில் மட்டும் இவ்வாறு வட்டப்பாதையில் நகர்தல் நிகழும் என்றார் அவர். வானியலை மருத்துவத்தையும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை என கருதப்பட்ட காலத்தில் வானியலை மட்டும் கற்றுத்திறந்த கோப்பர்னிக்கஸ் தாளமையின் கருத்துக்கள் தவறு என்று அடித்துச் சொன்னார். பைபிளை கற்ற மதகுரு என்றாலும் அதில் சொல்லிய பூமிதான் மையம் என்கிற கருத்தை மாற்றி சூரியன்தான் சூரிய குடும்பத்தின் மையம், அதை சுற்றிதான் மற்ற கோள்கள் சுழல்கின்றன, அண்டம் மிக பெரிது, அதில் சூரிய குடும்பம் மிக மிகச் சிறிது என அடித்துச் சொன்னார் கோப்பர்னிக்கஸ். தான் எழுதியதை அப்பொழுதுதான் பிறந்த அச்சுத்துறையின் வழியாக ஆன் தி ரெவல்யூஷன்ஸ் என்கிற நூலாக வடித்தார். இவரின் கருத்தை ஒட்டி அதையே சொன்ன புரூனோ எரித்து கொல்லப்பட்டார். கலீலியோ சிறைப்படுத்தப்பட்டார். ஆனாலும் உண்மையை பல்லாண்டு காலம் கடந்து உலகம் ஏற்றுக்கொண்டது.